Hi friends, welcome to Shirley's Kitchen. இன்னைக்கு நாம மட்டன் பிரியாணி பார்க்க போறோம். பிரியாணியிலேயே டேஸ்டியான பிரியாணி மட்டன் பிரியாணி தான். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மட்டன் 1/2 கிலோ மஞ்சள்தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ ½ an hour சோக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சொல்லணுமா? சொல்லுங்க. வெங்காயம் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 8 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தக்காளி 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா 1 கட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1 காய்ப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 100 ml ஒரு 200 ml தயிர், 1 லெமன் எடுத்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொகு, கல்பாசி, சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 8 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், 1/2 கப்பு ஆயில், 1/2 கப்பு நெய், 50 ml உப்பு, தேவையான அளவு. இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு. அதில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஐம்பது எம்எல் நெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி மூக்கு, பிரிஞ்சல் எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் பிரியாணிக்கு. அப்போதான் பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்கும். பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி போடணும். நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், டேஸ்ட் மாதிரி ஆகணும். கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வச்சோம்னா நல்லா குக் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கவர் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா எடுத்து வச்சிடலாம். கொத்தமல்லி கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா போட்ட உடனே நல்ல ஸ்மெல் வருது. பிரியாணி ஃப்ளேவர் ருசியாக வந்துடுச்சு.
200 ml போல தயிர் ஆட் பண்ணிக்கோம். நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போடுறேன். நல்லா மசாலா போட்டதும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கணும், அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும். மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நான் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். மசாலாவோட இந்த மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கறியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 1:2 ரேஷியோ தான். நீங்கள் எவ்வளோ கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போட முடியாது. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடுறேன். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வரப்போகுது தண்ணி. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1:2 ரேஷியோ தான். நீங்கள் எந்த கப்பில் அரிசி இழக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி இழந்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும், உப்பு காரம் எல்லாமே. கொதி வந்துடுச்சு, அரிசி போட்டுடுறேன். அரிசி போட்டு ரொம்ப கலரக்கூடாது, ரைஸ் உடஞ்சிடும். அரிசி போட்ட உடனே லெமன் ஸ்கியூஸ் பண்ணி வச்சுக்கிறத ஊற்றிக்கோங்க, ஏன்னா லெமன் போட்டோம்னா அரிசி உடையாது, அப்படியே நீட் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப கலர வேண்டாம், அப்பப்போ பார்த்துக்கோங்க. வேகட்டும், நான் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், நல்லா வெந்துடுச்சு, மட்டன் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். யம்மியான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. இப்போது சுவையான மட்டன் பிரியாணி சாப்பிட ரெடியாக இருக்குது, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.